ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா May 31st. ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டாக அண்ணநகர்லேருந்து சிஎம்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சிஎம்பிட்டிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சோலோ ட்ரிப் டு பெங்களூர் வந்து போயிட்டுருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட் பாலா வந்து பார்த்திங்கன்னா புது கார் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 2017 அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து நேரில் வந்து மீட் பண்ணுறோம். நாங்கள் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். டைம் வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 7 மணி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா வந்து டிராஃபிக் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு உள்ளே போனால் போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பேகூர் லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணி வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்து டிராஃபிக்கும் வந்து கொஞ்சம் கம்மி தான் போல இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பேகூர்லேருந்து திருப்பி மரத்தஹள்ளி நம்ம ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஒரு மதியானம் ஒரு 2:30 இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மி இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அந்த ஏரியா தான். நம்ம ஃப்ரெண்ட் ரூம் வந்து எப்படியோ ரீச் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் ஒரு 7:30 இருக்கும். ஸோ வெதர் வந்து பெங்களூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, அமேசிங்காக இருந்தது. அதுவும் நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் வந்தீங்கன்னா இன்னும் அமேசிங்காக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஸ்பேசஸ் வந்து கட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் ஃபெசிலிட்டிங்கை வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் 4-வீலருக்கு. ஸோ அதனால் நானும் பாலோட தம்பி ஹரியும் பார்த்திங்கன்னா நைட் அப்படியே கிளம்பி போய்ட்டு கரெக்டாக வந்து பாலோட ஆஃபீஸ் கிட்ட வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து நல்லா இருந்தது. ஸோ சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலா வந்தோடனே நாங்கள் வந்து ரெண்டு பேரும் ஏறிட்டோம். ஸோ நானும் பாலா அப்புறம் பாலோட தம்பி ஹரி மூணு பேரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போய்ட்டுருந்தோம். கரெக்டாக பாலக்கோடு போயிட்டோம். ஸோ 3 hours நைட் ட்ராவல் முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாலாவோட கார்டன் வந்து நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஸோ இது இந்த வில்லேஜ் ஸ்பேஸ்க்கு திருப்பி வரத்துக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி சுற்றி பார்த்துட்ருந்தோம். இந்த வீடியோட ரா ஃபுட்டேஜ் வந்து நான் திருப்பி நான் போடுறேன், ஃபுல் கிளிப் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகணுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற வந்து வாழை மரம் அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து டொமேட்டோ, ஸ்பினச், அதுக்கப்புறம் பெல் பெப்பர் இதெல்லாம் இருந்தது, சின்ன சின்ன செடியெலாம் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐஃபோன் வாங்கிட்டு நம்ம ஒரு பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் ஐஃபோன் 13 வந்து எடுத்தது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் வந்து கார் க்ளீன் பண்ண போயிட்டோம். எப்படியாவது இதை துடைச்சிடலாம், ஏன்னா ஓட்டிட்டு வந்து ரொம்ப டஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம காரை க்ளீன் பண்ணவே விடலைங்க. ஏன்னா வந்து இப்போ தான் நீங்கள் வந்து குளிச்சிட்டிங்க, குளிச்சிட்ட பிறகு க்ளீன் பண்ணால் திருப்பி இதாகிடும் சொல்லிட்டு நானே தச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹுண்டாய் கிரெட்டா SX வேரியன்ட், டாப் வேரியன்ட், மேனுவல் அண்ட் பெட்ரோல் வேரியன்ட். ஸோ காரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர். அந்த ரைட் குவாலிட்டி வந்து ரொம்ப டாப் நாச்சு இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SUV மாடல், அரவுண்டு 18 lakhs வந்தது. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் கார். ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே பெட்குள்ளே தான் கொஞ்சம் விளையாட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளே ஸ்டேஷன் 3 ஆடணும். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ப்ளே ஸ்டேஷன் ஆடுறேன், ஒரு 10-15 years ஆகும். ஸோ நான் பாலா அப்புறம் பாலா ஃப்ரெண்ட் ஆடிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிளம்பி பாலக்கோட்லேருந்து கரெக்டாக வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து பஸ் ஏறி போயிட்டோம். ஸோ கிருஷ்ணகிரியிலேருந்து கரெக்டாக சென்னை பஸ் ஏறி நம்ம வந்து நைட்டில் வந்து நம்ம சென்னை ரீச் ஆகியாச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5:30 பஸ் ஏறணும், ஒரு 12 o'clock வந்து சென்னை ரீச் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வ்ளாக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இன்ஸ்டாலையும் வந்து ஃபாலோ பண்ணுறேங்க. எல்லாமே டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை பை, டேக் கேர்.